வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பபுள் சாட். பபுள் சாட்டை எப்படி ஜாவா ப்ரோக்ராமில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பபுள் சாட்டுங்கிறது நமக்கு தெரியும், ஒவ்வொரு தடவை நம்ம சார்ட் பண்ணும்போதும், சார்ட்டிங்கிறது வரிசைப்படுத்துறது, ஒவ்வொரு தடவை சார்ட் பண்ணும்போதும் இருக்கிறதுல பெரிய நம்பர் கடைசியாக வந்துடும். ஒரு தடவை ஒரு சார்ட்டிங் முடித்தோன்னா இதுதான் வந்து பபுள் சாட் அப்படிங்கிறது. இந்த பபுள் சாட்டை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ பபுள் சாட் அப்படிங்கிறதே ஒரு அறையில் தான் பண்ண போகிறோம். நான் வந்து அந்த அறையோட நம்பர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த அறையில், இந்த அறைக்கு நான் ARR அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன்னு வச்சுப்போம். உங்களுக்கு தெரியும் அறையோட இண்டெக்ஸ் வந்து ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகும். இது 0, 1, 2, 3, 4, 5. அறையோட லென்த் வந்து 6, மொத்தம் 6 எலமெண்ட்ஸ் இருக்குது அறையில். இண்டெக்ஸ் 0 to 5 வரைக்கும் இருக்குது. சரி, இப்போ அந்த அறையில் 15, 13, 14, 11, 12, 10 இப்படி இருக்குது. இப்போ இதில் பபுள் சாட்டோட இதுவே என்னென்னா, 2 நம்பராக எடுத்துக்கிடணும். முதல்ல 0 and 1 எடுத்துக்கிடணும். 0 and 1 எடுத்து கம்பேர் பண்ணணும். ஒருவேளை இந்த 0th இண்டெக்ஸில் இருக்கிற நம்பர் பெருசாக இருந்ததுன்னா அதை இங்கே கொண்டு போயிட்டு இதை இங்கே கொண்டு வந்துடணும். அப்போ இது ரெண்டு முடிஞ்சு போச்சா, 13, 15. அடுத்து என்ன பண்ணணும்னா, 1st இண்டெக்ஸ்லையும் 2nd இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை எடுத்துக்கணும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். ஒருவேளை 1st இருக்கிறது பெருசாக இருந்தால் அதை அங்கே கொண்டு போயிட்டு இதை இங்கே கொண்டு வந்துடணும். அப்போ 14, 15 இப்படி வந்துடுமா. அடுத்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். 15 இது வந்து 0, 1, 2. இப்போ 2nd இண்டெக்ஸ்லேயும் 3rd இண்டெக்ஸில் இருக்கிறதையும் கம்பேர் பண்ணணும். அப்போ 2, 3 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 15 அங்கே போயிடும், 11 இங்கே வந்துடுமா. அடுத்து 3rd இண்டெக்ஸில் இருக்கிறதையும் 4th கம்பேர் பண்ணணும். அப்போ 3 and 4 கம்பேர் பண்ணும்போது 15 அங்கே போயிடும், 12 இங்கே வந்துடுமா. அடுத்து 4th இண்டெக்ஸில் இருக்கிறதையும் 5th இண்டெக்ஸில் இருக்கிறதையும் கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது 15 அங்கே போயிடும், 10 இங்கே வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, 6 நம்பரை கம்பேர் பண்ணியிருக்கோம். இந்த கம்பேர் பண்ணி இடம் மாற்றுறது அப்படிங்கிறது தான் கம்பேர் பண்ணி. ஒருவேளை முதல் நம்பர் 2nd நம்பரை விட, ஒவ்வொரு தடவையும் முதல் நம்பர் 2nd நம்பரை விட பெருசாக இருந்ததுன்னா அதை இடம் மாற்றணும். அப்படி இடம் மாற்றுறதுக்கு தான் ஸ்வாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம எத்தனை ஸ்வாப்பை ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, முதல் ரவுண்டில் 1, 2, 3, 4, 5 ஸ்வாப்பிங் நடந்திருக்கு. ஏன் 5 ஸ்வாப்பிங் நடந்திருக்குன்னா, இருக்கிற நம்பர்ஸ், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த கிவன் அரே, அது வந்து 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதனால் 5 தடவை ஸ்வாப்பிங் நடந்திருக்கு. இந்த 5வது தடவை ஸ்வாப்பிங் நடக்கும்போது இப்படி 15 ரிசல்ட் கிடச்சிருச்சு. அப்போது முதல் சுற்று, முதல் ரவுண்டு முடியும் போது கடைசி நம்பர் இருக்குல்ல, அது இருக்கிறதுல பெரிய நம்பர். இதனால தான் இதுக்கு பபுள்னு பேர். ஒரு ரவுண்டு முடியும் போது இருக்கிறதுல பெரிய பபுள் வெளியில் வந்துடும். அப்போ 15 வெளியில் வந்துருச்சு. ஆனால் 15 இருக்கிறதுல பெரிய நம்பர் எதுன்னு கேட்டாங்கன்னா, இதோட நம்ம ப்ரோக்ராமை நிறுத்திடலாம். ஆனால் நம்மகிட்ட கேட்டிருக்கிறது இருக்கிறதுல பெரிய நம்பர் கேட்கல, இது எல்லாத்தையும் சார்ட் பண்ணி எனக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா இதில் நம்ம பண்ண வேண்டியது, இப்போ திரும்ப அடுத்து ரவுண்டு 2. அப்போ நமக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு, ரவுண்டு 2 இப்போ இந்த நம்பரை இனிமேல் கம்பேர் பண்ணவே வேண்டாம்ல, ஸ்வாப் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஏன்னா இருக்கிறதுல பெரிய நம்பர் வந்துருச்சு. அப்போ ரவுண்டு 2 இது வரைக்கும் பண்ணால் போதும். 0 ஆரம்பித்து 5 பண்ணோம் ரவுண்டு 1. இப்போ 0 ஆரம்பித்து ரவுண்டு 2 4 பண்ணால் போதும். 0, 1, 2, 3, 4 பண்ணால் போதும். அதே தான் 0th இண்டெக்ஸையும் 1st இண்டெக்ஸையும் எடுத்து கம்பேர் பண்ணுறேன். ஒருவேளை பெருசாக இருந்தால் ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஆமாம், இது பெருசாக இருக்குது அப்படின்னா ஸ்வாப் பண்ணிக்கிறேன். பெருசாக இல்லைனா அப்படியே வச்சுக்கிட போகிறேன். இப்போ 13, 14 அப்படியே இருக்க போகுது. அடுத்த ரவுண்டில் 1 and 2 கம்பேர் பண்ண போகிறேன். இண்டெக்ஸ் 1, இண்டெக்ஸ் 2. இண்டெக்ஸ் 1 14 இருக்குது, இண்டெக்ஸ் 2 11 இருக்குது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறேன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்வாப்பிங் தேவைப்படுது. 11 இந்த பக்கம் தள்ளிட்டேன், 14 அந்த பக்கம் போயிடுச்சு. இப்போ 14 and 12 கம்பேர் பண்ண போகிறோம். 14 and 12 கம்பேர் பண்ணி 12 இங்கே வந்துருச்சு, 14 இங்கே போயிடுச்சு. இப்போ 14 and 10 கம்பேர் பண்ண போகிறோம். 14 and 10 கம்பேர் பண்ணோன்னா 10 இங்கே வந்துருச்சு, 14 இங்கே போயிடுச்சு. இதோட ரவுண்டு 2 முடியுது. அப்போ ரவுண்டு 2 எத்தனை ஸ்வாப்பிங் நடந்திருக்கு, 1, 2, 3, 4. அப்போ ரவுண்டு 2 வந்து 4 ஸ்வாப்பிங் நடந்திருக்கு. இப்போ 2 முடியும் போது நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, மேக்ஸிமம் நம்பர், செகண்ட் மேக்ஸிமம் நம்பர். அப்போ இந்த ப்ரோக்ராமை 2 பண்ணுறது மூலமாக ஒரு அறையில், கிவன் அறையில் மேக்ஸிமம் நம்பர் கண்டுபிடிக்கிற ப்ரோக்ராம், செகண்ட் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதையும் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். ரைட், இப்போ இதுக்கு அடுத்து போவோம், ரவுண்ட் 3. அப்போ இது ரெண்டையும் விட்டுறலாம்ல, இது வரைக்கும் இருக்கிற நம்பரை மட்டும் பார்த்தா போதும். 13 and 11 கம்பேர் பண்ணுறேன். ஆமாம், 13 பெருசாக இருக்குது, அதனால் 13 இந்த இங்கே கொண்டு வந்துட்டோம், 11 இங்கே கொண்டு வந்துட்டோம். அடுத்து 13 and 12 கம்பேர் பண்ணுறோம். 13 இங்கே கொண்டு வந்துட்டோம், 12 இங்கே கொண்டு வந்துட்டோம். 13 and 10 கம்பேர் பண்ணுறோம். 13 இங்கே கொண்டு வந்துட்டோம், 10 இங்கே கொண்டு வந்துட்டோம். அப்போ இது வந்து ரவுண்டு 3. அப்போ ரவுண்டு 3 எத்தனை ஸ்வாப்பிங் நடந்திருக்கு, ஏற்கனவே 2 கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு அப்படிங்கிறதுனால ரவுண்டு 3 3 ஸ்வாப்பிங் தான் நடந்திருக்கு. ஏன்னா 4 3 ஸ்வாப்பிங். அப்போ ரவுண்டு 3 3 ஸ்வாப்பிங். திரும்பவும் சொல்கிற பாருங்கள், ரவுண்டு 1 5 ஸ்வாப்பிங், ரவுண்ட் 5 ஸ்வாப்பிங்கான வாய்ப்பு இருக்குது. ரவுண்டு 2 4 ஸ்வாப்பிங், ரவுண்ட் 3 3 ஸ்வாப்பிங். அடுத்து ரவுண்ட் 4 அப்போ நமக்கு வந்து ஏற்கனவே 3 கம்பேர் பண்ணி முடிச்சாச்சு. 3 கரெக்டான பொசிஷனில் வந்து உட்காந்துட்டாங்க.
இந்த மூணு பேரை மட்டும் பார்த்தா போதும், நமக்கு தான் தெரியுமே மூணு எலமெண்ட்டை கம்பேர் பண்ணி, இல்லை மூணு எலமெண்ட்டுக்கு எத்தனை ஸ்வாப்பிங் தேவைப்படும், ரெண்டு தான் கரெக்ட், ரெண்டே ரெண்டு ஸ்வாப்பிங். பதினொன்றையும் பன்னெண்டையும் கம்பேர் பண்ணுறேன், இடம் மாற்ற வேண்டிய தேவையில்லை. பன்னெண்டையும் பத்தையும் கம்பேர் பண்ணுறேன், இடம் மாற்ற வேண்டிய தேவை இருக்குது, இவர் இங்கே போயிட்டார் இவர் இங்கே வந்துட்டார். அப்போது இந்த ரெண்டு ஸ்வாப்பிங் மூலமாக எனக்கு நாலு நம்பர் கம்பேரிசன் முடிஞ்சு போச்சு, நாலு நம்பருக்கான ரிசல்ட் கரெக்டாக வந்துருச்சு ரவுண்ட் ஃபோரில். ரவுண்ட் ஃபைவ்ல இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி தேவைப்பட்டால் ஸ்வாப் பண்ணால் போதும், அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போது இதிலேருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு பாயிண்ட் வந்து ரவுண்டுடைய எண்ணிக்கை கூட கூட கூட, ரவுண்டு கூட கூட ஸ்வாப்பிங் எத்தனை ஸ்வாப்பிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. முதல்லாம் அஞ்சு ஸ்வாப், ரெண்டாவது ரவுண்ட் நாலு, மூணாவது ரவுண்டு மூணு, நாலாவது ரவுண்டு ரெண்டு, அஞ்சாவது ரவுண்டு ஒன்று, இப்படி மொத்தம் எத்தனை ரவுண்டு பண்ண வேண்டியிருக்கு, எத்தனை ரவுண்டு பண்ண வேண்டியிருக்குன்னா எத்தனை நம்பர் இருக்கோ அது மைனஸ் ஒரு ரவுண்டு பண்ண வேண்டியிருக்கு, எத்தனை ஸ்வாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா எத்தனை நம்பர் இருக்கோ அது மைனஸ் ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. இதுதான் கணக்கு. இதை நம்ம இப்போ ப்ரோக்ராமாக பண்ணலாம். இப்போ ப்ரோக்ராமாக பண்ணுறது தான் இங்கே பாருங்கள், இங்கே ஜாவா ப்ரோக்ராம் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்டீஜர் அரே, அந்த அரேக்கு அரே ஏஆர்ஆர்னு பேர் வச்சுக்கிட்டேன். இதுதான் இன்டீஜர் ஸ்கொயர் பாக்ஸ் அரே, அதில் இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் எழுதியாச்சு. பதினஞ்சு, பதிமூணு, பதினாலு, பதினொன்று, பன்னெண்டு, பத்து, இது எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் நான் என்ன பண்ணணுன்னா அஞ்சு ஸ்வாப்பிங் பண்ணணும். அப்போ அஞ்சு ஸ்வாப்பிங் பண்ணணுன்னா இண்டெக்ஸ் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அது இண்டெக்ஸுங்கிறதுனால தான் ஐன்னு கொடுத்து வச்சுருக்கோம். இண்டெக்ஸ் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அஞ்சு தடவை நடக்கணும். அப்போ லெஸ் தேன் சிக்ஸ் கொடுத்துக்கிட்டேன். லெஸ் தேன் சிக்ஸ், சிக்ஸுங்கிறது என்ன, சிக்ஸுங்கிறது இந்த அரையோட லென்த், அதை கொடுத்துக்கிட்டேன். ஐ ப்ளஸ் ப்ளஸ், ஒவ்வொரு தடையும் உள்ளே வரேன். முதல்ல ஐயோட வேல்யூ ஜீரோ, அப்போ ஜீரோவையும் ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன்னையும் கம்பேர் பண்ணுது. ஒருவேளை இவர் ஜீரோத் பொசிஷனில் இண்டெக்ஸில் இருக்கிறவர் ஒன் பொசிஷனில் இருக்கிறவரோட பெருசாக இருந்தார்னா ஸ்வாப் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டேன், அதில் இதை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். ஸ்வாப் இப்போ அரே ஆஃப் ஐ ஸ்வாப்பில் இருக்குது, அரே ஆஃப் ஐ ப்ளஸ் ஒன்று அரே ஆஃப் ஐயில் வைக்கிறேன், அரே ஆஃப் ஐ ப்ளஸ் ஒன்ல. இந்த ஸ்வாப்பிங் உங்களுக்கு தெரியும், ஸ்வாப்பிங் தெரிஞ்சால் தான் ஸ்டார்டிங்கே புரியும். இந்த ஸ்வாப்பிங் உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்வாப்பிங் பண்ணிட்டேன். இப்படி பண்ணுறது மூலமாக ஜீரோவும் ஒன்றும் இடம் மாறிட்டாங்க. இடம் மாறினதுக்கப்புறம் திரும்ப இந்த இஃப் கண்டிஷன் முடிஞ்சு போச்சு. திரும்ப ஃபார் லூப் இங்கே வருது, ஃபார் லூப் இங்கே வரும்போது திரும்ப மேலே போகிறேன். இப்போ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ அரே ஆஃப் ஒன்னையும் அரே ஆஃப் ஐ ப்ளஸ் ஒன் அரே ஆஃப் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன், தேவைப்பட்டால் ஸ்வாப் பண்ணுறேன். திரும்ப மேலே போகிறேன், அரே ஆஃப் ரெண்டையும் மூணையும் கம்பேர் பண்ணுறேன். திரும்ப போகிறேன், அரே ஆஃப் மூணையும் அரே ஆஃப் நாலையும் கம்பேர் பண்ணுறேன். திரும்ப மேலே போகிறேன், அரே ஆஃப் நாலையும் அரே ஆஃப் அஞ்சையும் கம்பேர் பண்ணுறேன். திரும்ப மேலே போகிறேன், ஐயோட வேல்யூ சிக்ஸ் ஆயிரும், அதனால் இதை விட்டு வெளியில் வந்துடுவேன். அஞ்சையும் ஆறையும் கம்பேர் பண்ணுவேன், அஞ்சையும் ஆறையும் கம்பேர் பண்ணினதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ சிக்ஸாக மாறிடும், இதை விட்டு வெளியில் வந்துடுவேன். இந்த கதை எதுக்கான கதை அப்படின்னா, இந்த கதை தான் இந்த ரவுண்ட் ஒன்றுக்கான கதை. அஞ்சு தடவை ஸ்வாப்பிங் நடந்திருக்கு. அஞ்சு தடவை ஸ்வாப்பிங் நடக்கும்போது என்ன நடந்திருக்கும்னா கடைசி வேல்யூ பெரிய வேல்யூவாக வந்திருக்கும். அப்போ இதே மாதிரியான ப்ரோக்ராமை அடுத்து ஒரு தடவை எழுதணும். இப்போ அஞ்சு தடவை ஸ்வாப்பிங் நடந்தால் ஆறாவது உட்காந்துருக்கிறது கரெக்டான வேல்யூவாக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பேசணும், இந்த ரவுண்டு டூவில் கடைசி நம்பரை விட்டுட்டு மீதி அஞ்சு நம்பரையும் கணக்கில் எடுத்துக்கிடணும், அஞ்சு நம்பரை எடுத்துக்கிட்டதுனால தான் நாலு ஸ்வாப் அப்படின்னு பேசணுமா? அப்போ ரவுண்டு டூ, இதுதான் ரவுண்டு டூ, ரவுண்டு டூக்கான ப்ரோக்ராம். ரவுண்டு டூலையும் என்ன பண்ணணும், அதே ஃபார் லூப்பை தான் பண்ணணும், அதே ஸ்வாப்பிங் தான் பண்ணணும். ஆனால் ஆறு அப்படின்னு கொடுக்குறதுக்கு பதிலாக அஞ்சுன்னு வச்சு கொடுத்து பண்ணணும். இதுதான் ரவுண்டு டூக்கான ஃபார் லூப். அடுத்து ரவுண்டு த்ரீக்கான ஃபார் லூப் அதே தான், ஆனால் மூணு தடவை தான் நடக்கணும். மூணு தடவை எதுலேருந்து எது வரைக்கும் நடக்கணும், ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு, மூணு வரைக்கும் நடக்கணும். அதனால் லெஸ் தேன் ஃபோர்னு கொடுத்துக்கிட்டேன். லெஸ் தேன் ஃபோர்னு கொடுத்துக்கிட்டு எனக்கு அதே ஸ்வாப்பிங் மூணு தடவை நடக்கணும், ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு இப்படி நடக்கும் இதில். அப்போ அதுக்கடுத்து ரவுண்டு த்ரீ, ரவுண்டு த்ரீ, ரவுண்டு டூ, நம்பர் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒவ்வொரு ரவுண்டாக கூட கூட, இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் அஞ்சு நம்பர், ஃபஸ்ட் ரவுண்டுங்கிறதுனால லெஸ் தேன் சிக்ஸ், செகண்ட் ரவுண்டுங்கிறதுனால லெஸ் தேன் ஃபைவ் அதாவது ஃபோர், தேர்ட் ரவுண்டுங்கிறதுனால லெஸ் தேன் ஃபோர் அதாவது த்ரீ. இங்கே பாருங்கள், தேர்ட் ரவுண்டுங்கிறதுனால ஸ்வாப் த்ரீ, அதனால் இங்கே ஃபோர், லெஸ் தேன் ஃபோர். ஃபோர்த் ரவுண்டு எடுத்துக்கிட்டோன்னா லெஸ் தேன் த்ரீ. ஃபிஃப்த்து ரவுண்டு எடுத்துக்கிட்டோன்னா ஒரே ஒரு ஸ்வாப் தான் தேவைப்படும், அதனால் இங்கே லெஸ் தேன் டூ அப்படின்னு கொடுத்துடலாம். அப்போ இப்படி எத்தனை ஃபார் லூப் எழுதலாம், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு ஃபார் லூப் எழுதலாம். அஞ்சு ஃபார் லூப்புள்ளேயும் ஒரே ஒரு ஆக்ஷன் தான் நடக்க போகுது. அந்த ஆக்ஷன் என்னென்னா இந்த நம்பரை குறைச்சி 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 பண்ண போகிறோம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபார் லூப், இது அஞ்சு தடவை ஃபார், இப்போ ஆறு நம்பருக்கு அஞ்சு ஃபார் லூப் எழுதுகிறோம், ஒரு ஐநூறு நம்பர் கொடுத்துருந்தா ஐநூற்றி ஒரு ஃபார் லூப் எழுத முடியாதுல்ல இதில், அதை 499 ஃபார் லூப் எழுத முடியாதுல்ல. அதனால் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு மேலே ஒரு ஃபார் லூப் எழுதி ஃபார் இன்ட் ஜே ஈக்குவல்ஸ் டு ஜீரோ,
ஜே லெஸ் தேன், ஏன்னா இது ஒவ்வொன்றும் எத்தனை தடவை நடக்கணுங்கிறது சொல்கிறேன்ல, ஜே லெஸ் தேன் சிக்ஸ், ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல வேல்யூவை நம்ம அரே லென்த் என்னவோ ஆறு அந்த லென்த்தை என்னன்னு வச்சுக்கிட்டோன்னா என் மைனஸ் ஜே மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்போ முதல் தடவை வரும்போது அதாவது என்னோடய வேல்யூ ஆறு, நான் வந்து அரையோட லென்த்தை என்னன்னு வச்சுக்கிட்டேன் ஆறு மைனஸ் ஜீரோ மைனஸ் ஒன்று. அப்போது அஞ்சு தடவை இந்த ப்ரோக்ராம் நடக்கும். இந்த ஃபார் லூப்பை இங்கேயே முடிச்சிடலாம். அப்போ மீதி ஃபார் லூப் எதுவுமே நமக்கு தேவைப்படாது. இந்த ஒன்றுன்னு நான் எழுதியிருக்கிறது இந்த ஸ்டெப்பு தான். இப்போ முதல் தடவை வரும்போது ஆறு மைனஸ் ஜீரோ மைனஸ் ஒன்று அஞ்சு தடவை நடக்கும். அடுத்து இந்த ஃபார் லூப் முடிஞ்சு இந்த ஃபார் லூப் போகும்போது ஜேயோட வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆயிரும், அதனால் இங்கே ஒன்றுன்னு வந்துடும். இதே ஆக்ஷன் நாலு தடவை நடக்கும். அடுத்து திரும்ப ஜேயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், இதே ஆக்ஷன் ஜேயோட வேல்யூ மூணு தடவை நடக்கும். அப்போது இந்த இடத்துல இவ்வளவு தடவை ஃபார் லூப் எழுதுறதுக்கு பதிலாக ரொம்ப சிம்பிளாக ஆறு மைனஸ் இது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், இல்லைனாலும் இதை இங்கே எழுதுகிறேன். என்ன எழுதியிருக்கேன்னா என் மைனஸ் ஜே மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதியிருக்கேன். இந்த என்னுங்கிறது சிக்ஸ் இல்லை, இதை சிக்ஸ்னு வச்சுக்கிட்டாலுமே சரி தான், தப்பு இல்லை. இதை வெறுமனே சிக்ஸ்னே நான் நேரடியாக வச்சுக்கிட்றேனே அப்படின்னாலும் தப்பு இல்லை. இந்த ஃபார் லூப் வந்து ஒரு அவுட்டர் ஃபார் லூப், இது இன்னர் ஃபார் லூப். அப்போ ரெண்டு நெஸ்டட் ஃபார் லூப் மூலமாக நான் வந்து பபுள் ஷாட்டை அச்சீவ் பண்ணிட்டேன். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராமை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் அடுத்தடுத்த ஷார்ட்டிங் டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஜாவா இல்லை ஜாவாவுடைய மற்ற வீடியோஸ் இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.